Hello guys, this is Jubista Joseph Nader. இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டைப் ஆஃப் பிரிண்டர்ஸ். ஸோ கைஸ் வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்ப்போம். ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பல்வேறு அவுட்புட் டிவைஸுகள் காணப்படுகின்றன, அதாவது ஃப்ளட்டர், மானிட்டர், ஸ்பீக்கர், பிரிண்டர் என்பன காணப்படுகின்றது. இதில் வந்து பிரிண்டர் மற்றும் அவையின் வகைகள், அவற்றின் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பிரிண்டர் என்பது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் ஆகும், அதாவது ஒரு கம்ப்யூட்டரின் வெளியீட்டு தரவுகள் மற்றும் தகவல்களை பேப்பர், பிளாஸ்டிக், வூட் மெட்டல் என்பவற்றில் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும். கமனாக வந்து நாங்கள் ஒரு பிரிண்டரை பயன்படுத்தி டெக்ஸ்ட், இமேஜஸ், ஃபோட்டோஸை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் பிரிண்டர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸுகள் காணப்படுகின்றது, அது வந்து அவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற நேரம், வேகம், தரம் என்பவற்றை வச்சு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு காணப்படுகின்றது. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் பிரிண்டர்ஸை வந்து அவை கம்ப்யூட்டரோடு இணைக்கிற வழிகளை வைத்து நாங்கள் வேறுபடுத்தலாம். காமனாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து பிரிண்டரோடு இணைக்கிற வந்து யூஎஸ்பி போர்ட் ஆகும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட மெயின் பார்ட்டான டைப் ஆஃப் பிரிண்டர்ஸ் பற்றி பார்த்தோம்னு சொன்னால், பிரிண்டர்ஸ் வந்து மெயினாக வந்து ரெண்டு கேட்டகரிஸால் பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஒன்று வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், செகண்ட் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வகையான பிரிண்டர்ஸ்களில் வந்து அச்சிடுவதற்கு பேப்பர் மீது சுத்தியல் அல்லது ஊசிகளின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த முறையான வழிமுறை வந்து எலக்ட்ரோ மெக்கானிசம் என்று அழைக்கப்படுகின்றது. இம்பேக்ட் பிரிண்டர்ஸுக்கு நாங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், செகண்ட் வந்து டெய்சிவியல் பிரிண்டர்ஸ். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது வந்து இம்பேக்ட் பிரிண்டர் வகையான டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பற்றி பார்ப்போம். இது வந்து புள்ளிகளின் கலவையாக வந்து எழுத்துக்கள் அச்சிடப்படுகின்றது, அதாவது அச்சுப்பொறியின் தலையில் வந்து ஊசிகளின் மேட்ரிக்ஸை கொண்டு காணப்படுகின்றது. அதில் வந்து 24 ஊசிகள் காணப்படும், இதன் விளைவாகவே எழுத்துக்கள் வந்து அச்சிடப்படுகின்றது. இங்கே நாங்கள் பார்ப்போம்னா, ஊசிகளுக்கும் பேப்பருக்கும் இடையில் வந்து ஒரு ஹாபன் காணப்படும், அந்த காபனில் வந்து முள் தாக்கப்படும் போது வந்து எழுத்துக்கள் வந்து பேப்பரில் பிரிண்ட் ஆகிறது. இது வந்து ஒரு பிரபல்யமான அச்சு பொறிமுறையாக இருப்பினும் இது ஒரு பழமை வாய்ந்ததாக காணப்படுகின்றது, அதாவது நாங்கள் இந்த காலத்தில் வந்து இந்த பிரிண்டரையோ அல்லது இதன் மூலம் பிரிண்ட் பண்ணுறதை வந்து நாங்கள் காண்பது வந்து அரியதாக காணப்படுகிறது. அட்வான்டேஜஸ் ஆஃப் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரோட நன்மைகள்னு நாங்கள் பார்ப்போம்னா, கார்பன் காப்பீஸில் வந்து பல வடிவங்களை நாங்கள் அச்சிட முடியும். மற்றது குறைவான செலவு, தொடர்ச்சியான படிவத்தாளினை பயன்படுத்தலாம், டேட்டா பதிவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்பகமானது மற்றும் நீடிப்பானது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸின் தீமைகள் பற்றி பார்ப்போம்னா, சத்தமானது, வரையறுக்கப்பட்ட பிரிண்ட் குவாலிட்டி, அச்சிடும் வேகம் வந்து குறைவாக காணப்படுகின்றது, வரையறுக்கப்பட்ட கலர் பிரிண்டிங். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இம்பேக்ட் பிரிண்டர் வகையான டெய்சிவியல் பிரிண்டர்ஸ் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். டெய்சிவியல் பிரிண்டர்ஸ் மூலம் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பல்ஸ், அதாவது எழுத்துக்கள் மற்றும் சின்னங்கள் மாத்திரமே அச்சிட முடியும். இவ்வகை பிரிண்டர்களை பயன்படுத்தி நாங்கள் படங்கள் அல்லது கிராஃபிக்ஸையோ பிரிண்ட் பண்ண முடியாது. இது வந்து 1980 ஆண்டுகளில் வந்து பிரிண்டிங்குக்கு தரமான பிரிண்டர்ஸாக பயன்படுத்தப்பட்டது. எனினும் தற்போது வந்து லேசர் இன்ஜெக்ட் பிரிண்டர்களின் விலைகளும் குறைக்கப்பட்டு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரோட தரமும் மேம்படுத்தப்பட்டதால் டெய்சிவியல் பிரிண்டர்ஸோட பாவனை வந்து குறைந்து போய்விட்டது. அட்வான்டேஜஸ் ஆஃப் டெய்சிவியல் பிரிண்டர்ஸ். டெய்சிவியல் பிரிண்டர்ஸோட நன்மைகள் என்று நாங்கள் இப்போ பார்த்தோம்னா, கார்பன் காப்பீஸினை உருவாக்க முடியும், குறைந்த பராமரிப்பு, செலவு குறைந்தது, குவாலிட்டி மற்றும் தரமான பிரிண்டிங்கினை நாங்கள் பெறலாம், ஃபேன்ஃபோல்டு பேப்பர் மற்றும் ஹெவி பேப்பர்களை பயன்படுத்தி பிரிண்டிங்கை மேற்கொள்ளலாம்,
டொட்மேடிக்ஸ் பிரிண்டர்ஸினை விட குவாலிட்டி கூடியது அண்ட் நம்பகமானது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெய்சி வீல் பிரிண்டர்ஸ். டெய்சி வீல் பிரிண்டர்ஸோட தீமைகள்னு இப்போ நாங்கள் பார்த்தோம்னா, ஒன்று வந்து அச்சிடும் வேகம் வந்து வெரி ஸ்லோவாக காணப்படுகின்றது. இந்த வகையான பிரிண்டர்ஸினை பயன்படுத்தி நாங்கள் கிராஃபிக்ஸோ இல்லை படங்களையோ வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியாது. இந்த பிரிண்டரில் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையிலான எண்ணிக்கை அளவிலான எழுத்துக்களை மாத்திரமே நாங்கள் அச்சிட முடியும். இதை பார்த்தோம்னு சொன்னால், டொட்மேட்டிக்ஸ் பிரிண்டரை விட வந்து ஸ்லோவானது, அதாவது பிரிண்ட் பண்ணுற எடுக்கிற நேரம் வந்து ஸ்லோவாக காணப்படுகின்றது. அதோடு வந்து சத்தம் கூடியது. அதோடு வந்து டொட்மேட்டிக்ஸ் பிரிண்டரினை விட விலையும் கூடியதாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பற்றியும், அவற்றில் எவ்வகையான பிரிண்டர்ஸுகள் காணப்படுகின்றது என்றும், அவற்றின் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் நாங்கள் பார்த்தோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் வந்து இன்ஜெக்ட் அல்லது லேசர் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வேகமான முறைகளில் சிறந்த தரமான அச்சிடலை மேற்கொள்கின்றன. இவற்றிற்கு நாங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ், செகண்ட் வந்து லேசர் பிரிண்டர். ஃபர்ஸ்ட் நாங்கள் லேசர் பிரிண்டர்ஸ் பற்றி பார்ப்போம். லேசர் பிரிண்டர் வந்து லேசர் பீமினை பயன்படுத்தி இமேஜினை உருவாக்குகின்றது. லேசர் பிரிண்டரில் காணப்படும் ட்ரம் வந்து டோனரின் நீர்த்தேக்கம் எனப்படும் பகுதியால் உருட்டப்படுகின்றது. இது ட்ரம்மின் சார்ஜ் செய்யப்பட்ட பகுதிகளால் எடுக்கப்படுகின்றது. இறுதியாக டோனர் வெப்பம் மற்றும் அழுத்தம் ஆகியவற்றின் மூலம் பேப்பருக்கு மாற்றப்படுகின்றது. லேசர் பிரிண்டர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸினை போல புகைப்படங்களினை பிரிண்ட் பண்ண நல்லதல்ல. இருப்பினும் அதிகமான டெக்ஸ்ட் உரைகளை அச்சிடுவதற்கு லேசர் பிரிண்டர் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு அதிகமான டெக்ஸ்ட்களை பிரிண்ட் பண்ண மெனோ லேசர் பிரிண்டர் வந்து சிறந்த பிரிண்டராக காணப்படுகின்றது. லேசர் பிரிண்டரினை பக்க அச்சு பொறிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் இவை வந்து நகல் இயந்திரம் செயல்படுவதைப் போல செயல்படுகின்றன. அதாவது டோனர் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு முழு பக்கமும் ட்ரம்முக்கு அனுப்பப்படுகின்றது. இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், லேசர் பிரிண்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது என்பது நீங்கள் பார்க்க முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டரின் நன்மைகள் பற்றி இப்போ நாங்கள் பார்த்தோம்னா, மிகவும் அமைதியானவை, ஒப்பீட்டளவில் வேகமாக தொழிற்படும், அதாவது நிமிடத்திற்கு 4 முதல் 20 வரையான பக்கங்களை நாங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும். இதில் நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், பிரிண்டரின் வேகம் வந்து பிபிஎம்மினால் அளவிடப்படுகின்றது. பிபிஎம் என்பது வந்து பேஜ் பர் மினிட் ஆகும். லேசர் பிரிண்டரில் வந்து வினாடிக்கு 40 எழுத்துக்கள் வரை அச்சிடுவதற்கு பொருத்தமான உயர் கடமை சுழற்சிகளை கொண்டு காணப்படுகின்றது. அதனால் வந்து பயனர்களுக்கு பல பக்கங்களினை தேவையற்ற வரி விதிக்காமல் அச்சிட அனுமதிக்கின்றது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டரோட தீமைகள்னு பார்த்தா, லேசர் பிரிண்டர் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டரை விட அளவில் பெரியதாக காணப்படுவதால் பெரிய இடத்தை எடுத்துக்கொள்கின்றது. அத்தோடு வந்து இது கனமானதாகவும் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது வந்து நான் இம்பெக்ட் பிரிண்டர்ஸ் வகையான இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கு முனை அல்லது ஜெட் மூலம் பேப்பரில் மை வடிவங்களை தெளிப்பதன் மூலம் எழுத்துக்கள் அச்சிடப்படுகின்றன. இது மிகச்சிறந்த துளைகளை கொண்ட முனைகளில் இருந்து அச்சிடப்படுகின்றது. இதிலிருந்து பல்வேறு எழுத்துக்கள் மற்றும் வடிவங்களை உருவாக்கக்கூடிய விசேடமாக தயாரிக்கப்பட்ட மை வந்து வெளியேற்றப்படுகின்றது. இந்த இங் வந்து ஒருவித நீராவிகளில் முனைக்கு வெளியே வருகின்றது. பின்னர் பிரதிபலிக்கும் தட்டு வழியாக சென்று பின்னர் அது விரும்பிய இடத்தில் விரும்பிய வடிவத்தை உருவாக்குகின்றது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸில் வந்து மெயினாக வந்து 2 கேட்டகரிஸ் காணப்படுகின்றது. ஒன்று வந்து மல்டி ஃபங்க்ஷன், செகண்ட் வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன். அதாவது மல்டி ஃபங்க்ஷன் வந்து ஸ்கேன் மற்றும் காப்பீஸ் மற்றும் ஃபெக்சஸ் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும்.
சிங்கிள் ஃபங்க்ஷன் என்பது வந்து இவற்றில் ஏதாவது ஒரு செயற்பாடினை மேற்கொள்ளக்கூடிய பிரிண்டராக காணப்படுகின்றது. அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ். இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸின் நன்மைகள் என்று நாங்கள் பார்த்தா, குறைந்த செலவானது, வெளியீட்டின் உயர்தரம், சிறந்த மென்மையான விவரங்களை அச்சிடும் திறன் கொண்டது, தெளிவான நிறத்தில் அச்சிடும் திறன் கொண்டது, படங்களை அச்சிடுவதற்கு வந்து இது சிறந்த பிரிண்டர் வகையாகும், பயன்படுத்துவது வந்து இலகுவானது, வேகமானது, டொட்மேட்டிக்ஸ் பிரிண்டர்ஸை விட அமைதியானது, அத்தோடு சூடாகும் தன்மை வந்து குறைவானது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ். இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸோட தீமைகள் வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம்னா, பிரிண்ட் ஹெட் வந்து குறைவான நீடிப்பு கொண்டதாக காணப்படுகின்றது, அதாவது அடைப்பு மற்றும் சேதத்திற்கு உள்ளாகும் தன்மை கொண்டது. இங்க் வந்து எக்ஸ்பென்சிவானது, அதாவது இங்கே பிரிண்டிங்குக்கு பயன்படுத்தப்படுகின்ற மை வந்து விலை கூடியதாக காணப்படுகின்றது. ஹை வால்யூம் பிரிண்டிங்குக்கு சிறந்தது இல்லை. அச்சிடும் வேகம் வந்து லேசர் பிரிண்டரை போல வேகம் குறைவாகவே காணப்படுகின்றது. சில நேரங்களில் மங்கலான விளைவுகளை இங்கு ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றன. Thank you guys for watching this video.